ஸோ ஹாய் கேஸ் நான் உங்ககிட்ட இருந்துட்டு பாணி சென்னைக்கு யோக வாசிஷ்டில் என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ராமர் ஒரு கேள்வி கேட்டார் வசிஷ்டர்கிட்ட என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் இவ்வளோ தூரம் கொடுக்கக்கூடிய உபதேசங்கள் எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய உலகத்தை பற்றி தான் இதற்கு முன் ஒரு உலகம் இருந்திருக்கும் இல்லையா நமக்கு தெரிஞ்ச ஒரு உலகத்திற்கு முன்னாடி ஒரு உலகம் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும் இல்லையா அதை பற்றியும் இதற்கு பிறகு ஏற்படக்கூடிய அந்த உலகத்தை பற்றியும் உண்டான உபதேசங்கள்லாம் சொல்லுங்கள் அதெல்லாம் எப்படி இருந்தது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது வசிஷ்டர் ஒரு விஷயத்த சொன்னார் இப்போ இருக்கிறதையே கணக்கு பண்ண முடியாது ஏன்னா இப்போ இருக்கிறதுலையே சின்ன சின்ன ஜீவராசிகள்லேருந்து எல்லா பெரிய ஜீவராசிகள் மனிதன் உட்பட மனிதனுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த உலகம் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே ஏகப்பட்ட மாறுதல்கள் ஒன்று அழியவும் ஒன்று தோன்றவும் அப்படின்னு சொல்லி நித்தம் ஒரு ஒரு நொடி பொழுதும் கணக்கற்ற மாறுதல்கள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ இருக்கிறதையே நம்மளால் கணக்கு பண்ண முடியாது நீ என்னடா முன்னாடி இருந்ததை பற்றியும் இனிமேல் ஏற்படாத பற்றியும் கேட்கறியே இது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வி இதெல்லாம் தேவையற்ற ஒரு ஆராய்ச்சி இதுக்கு வந்து இதுக்கு வந்து நீ வந்து கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் அப்படிங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலுமே ஞானியர்கள்ட்ட ஒரு நல்ல குணம் உண்டு கேட்ட கேள்விக்கு அவங்க ஏதோ ஒரு வகையில் பதில் சொல்லிடுவாங்க அப்போ அவர் வசிஷ்டர் என்ன சொல்கிறாருன்னா இதை ஒரு அர்த்தமற்ற கேள்வியாக இருந்தாலுமே இதே மாதிரி ஒரு கேள்வி வந்து நான் என்னுடைய தகப்பனான பிரம்மா கிட்ட கேட்டேன் அப்போ அதற்கு வந்து அவர் ஒரு பதில் சொன்னார் நான் அதை வந்து உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார் அதுதான் போன பதிவு வரைக்கும் பார்த்துருந்தா இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சி அப்படியே பார்க்க போகிறோம் பிரம்மா கிட்ட இந்த கேள்வி கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த உலகத்தில் தோன்றக்கூடிய உயிர்கள் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா அது அனந்தங்கோடி அதாவது ஏகப்பட்டது கணக்கற்ற அளவுக்கு வந்து இந்த உயிர்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து தோன்றிக்கிட்டே தான் இருக்குது இது தோன்றவும் அழியவும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நித்தம் நடந்துகிட்டே இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும் உண்மையாலுமே எங்கே நடக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்க பார்த்தாலும் இந்த உலகத்துக்குள்ளே நடக்குதுன்னு சொல்லுவோம் இல்லை இந்த நிகழ்வுகள் முழுக்க முழுக்க பிரம்மத்தில் அப்படின்னு நடந்துகிட்டே இருக்குது பிகாஸ் எல்லாமே பிரம்மத்தினுடைய சுரூபம் தான் எல்லாமே அந்த இறைஸ்வரூபம் தான் ஸோ தோன்றுவதும் அழிவதும் உண்மையாலுமே எங்கே நடக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது பிரம்மத்தில் நடந்துகிட்டே இருக்குது இந்த பிரம்மம் அப்படின்னு தான் சித்துங்கிற ஒரு வார்த்தையிலையும் பயன்படுத்துகிறோம் சித்துன்னு ஏன் அது சொல்கிறோம் அனைத்து அறிந்த அந்த ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது அறிவு அறிவினுடைய எக்ஸ்ட்ரீம் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் சித் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சித்து இரண்டு வழியில் வேலை செய்யும் ஒன்று அணுவனுடைய அசைவின் மூலமாகவும் இன்னொன்று நிஷ்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த விதமான அசைவும் இல்லாமையும் இருக்கும் இப்போ இந்த அசைவுன்னு ஒன்று ஏற்படும் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு தோன்றுதல் ஒரு 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 புதுசாக ஒரு உயிர் அந்த இடத்துல உருவாகுது அப்படிங்கிறது உயிர்னா இப்போ மனுஷன் உயிர்னு மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த உலகம் தோன்றுவதும் இல்லை ஒரு சூரியன் தோன்றுறதோ இல்லை ஒரு வேறு ஏதாவது ஒரு நட்சத்திர கூட்டம் தோன்றுறதோ இந்த மாதிரி ஒரு ஒரு அசைவு ஏற்பட்டால் அந்த இடத்துல ஏதோ ஒரு பொருள் தோன்றும் அங்கே ஒரு அணு அணு அப்படிங்கிறது உருவாகும் அந்த அணுனுடைய கலப்புனாலும் ஏதோ ஒரு விஷயம் அப்படிங்கிறது தோன்றும் ஒரு சின்ன அசைவு அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது இப்படிப்பட்ட இந்த அசைவில் தான் இந்த ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று உருவாச்சு ஒரு எனர்ஜி ஃபார்ம் அந்த இடத்துல ஒன்று உருவாச்சு அதற்கு பிறகு அது என்ன பண்ணுது தனக்குத்தானே நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அகம்பாவத்தை தனக்குத்தானே ஒரு கற்பனையாக கற்பித்து கொள்ளுது இதை கற்பித்து கொண்டதுக்கப்புறம் அந்த நான்கிறது வந்து அதுக்கிட்ட அப்படியே ஸ்திரமாக நிற்க ஆரம்பிக்குது இந்த நான்கிறது ஸ்திரமாக நின்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனம் புத்தி சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அதுவே வந்து கற்பனை செய்து கொண்டு பிற்காலத்தில் இதெல்லாம் நிலச்சதற்கு உண்டான மாதிரி நிலச்சதுக்கப்புறம் இந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது தோன்ற ஆரம்பிச்சிருச்சு இல்லையா இப்போ இந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு ஏதோ ஒரு கருவி வேணுமே அந்த கருவிக்கு தான் இந்த ஐம்புலன்களும் கூடிய இந்த உடலை அது கற்பனை செய்து இந்த உலகத்திற்குள்ளே இந்த உலகம்னா நம்ம பூமின்னு எடுக்கணும்னு அவசியம் இல்லை அதற்கு எந்த இடம் வாக்காக இருக்குமோ தனக்கு தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு அந்த இடத்துல அது ஒரு பிறப்பாக பிறந்துடுது நம்ம நம்மளுடைய பேச்சுக்கு வசதியாக இந்த பூமினே வச்சுக்குவோம் சரிங்களா இந்த பூமிக்குள்ளே அது தொடங்கிடுது இது எல்லாமே எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னால் எந்த ஆதாரமுமே இல்லாமல் வெறும் ஒரு கனவு போல் நடந்த ஒரு நிகழ்வு தான் இதற்கு நீங்கள் எந்த விதமான ஒரு காரணகாரியமும் சொல்லவே முடியாது எல்லாமே ஒரு கனவு போல் நானாக ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டேன் அதனால் நான் ஒருத்தர் இருக்கேங்கிறத நினச்சிக்கிட்டேன் பின்னாடி அந்த கற்பனைகள் வழுக்க மனம் சித்தம் புத்தி அகங்காரம் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சது அப்போது என்னுடைய கனவு வந்து அந்த சொப்பனம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னும் திடப்படுது இப்போ இந்த திட்டத்தை வந்து நம்ம பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உடல் அப்படிங்கிறது தேவைப்படுது இந்த ஐம்புலன்களோட இந்த உடலையும் கற்பனை செய்து கொண்டு ஒரு உலகத்தில் நான் வந்து அப்படியே ஜனிச்சுக்கிட்டேன் இப்படி தான் இந்த தாவர வகைகளாகட்டும் இல்லை மிருக வகைகளாகட்டும் எல்லாமே இந்த வகையில் தான் தோன்றுனது ஸோ ஒரு அஞ்ஞானத்தின் தான் இந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கும் தான் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கும் வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது இது வந்து அஞ்ஞானத்தினுடைய பொருளினால்தான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை யார் ஒருவருக்கு ஞானம் அப்படிங்கிறது உதிக்குதோ அவங்களுக்கு தான் யார் எங்கேருந்து வந்தால் எல்லாமே ஒன்று தாங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ ஜஸ்த் டிஸ்டன்ஸ் எந்த டிஸ்டன்ஸு இது எல்லாம் ஞானம் அஞ்ஞானம் அப்படின்னு சொல்வதற்குண்டான இருக்கக்கூடியது ஒரே ஒரு டிஸ்டன்ஸ் தான் எல்லாத்தையும் சமமாக பார்த்து தான் எங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிறது புரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஒன்று அவன் ஞானி அப்படி இல்லாமல் இந்த உலகம்னு ஒன்று இருக்குது நாங்கிறது ஒன்று இருக்கேன் பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது சுகம் துக்கம்னு ஒன்று எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு பார்த்துக்கிட்டே அதுக்கிட்டே இருந்தால் அவன் அஞ்ஞானி இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா ஸோ நம்மளுடைய டிராவல் டிஸ்டன்ஸு இங்கே தான் இருக்கு இந்தியா அந்நானி இந்த இரட்டை பாவம் அப்படிங்கிறதுலேருந்து ஒற்றை பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமபாவத்திற்கு உண்டான இது நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு நம்ம திருப்பி போகிறதுக்கு தாங்க இவ்வளோ மெனக்கர்றோம் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இதுதான் பிரம்மா சொன்ன ஒரு விஷயம் ஸோ இது உன்னால் இந்த மாதிரி தான் வந்து கோடான கோடி பிறப்புகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறாங்க இது எப்படி அளப்பது நம்மளால் கண்டிப்பாக அளக்க முடியாது ஸோ இப்படி தான் தொடர்ந்து நிகழ்வு நடந்துகிட்டே இருக்குது இது முந்தைய உலகமாகட்டும் இப்போ ஆகட்டும் பிற்காலத்தில் வரக்கூடிய உலகமாகட்டும் எதாக இருந்தாலும் இதுதான் நிதர்சனம் இப்படி தான் இந்த பிறப்பிறப்பு அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இது உண்மையிலையுமே இதெல்லாம் இருக்கா இதெல்லாம் நடக்குதுன்னா இல்லை ஒரு ஒரு ஆன்மாவும் தானே கற்பனை செய்து கொள்வது தான் இதே தவிர உண்மையாலுமே இதெல்லாம் எதுவும் நடக்கலை பின்னாடி அதை வரும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் சரிங்களா இதெல்லாம் உண்மையாலுமே இங்கே எதுவும் இல்லை நம்ம பார்ப்பதாக இருந்தாலும் கூட இதெல்லாம் உண்மையாலுமே இல்லை இதெல்லாம் நம்மளுடைய கற்பனை மட்டுமே இதை சொல்லி முடிச்சோன்னா ராமர் ஒரு வார்த்தை கேட்குறார் கனவு அப்படிங்கிறது வந்து ஒரு காரணம் இல்லாமல் நடக்குதுன்னு சொல்கிறீங்க இந்த உலகமும் ஒரு காரணமே இல்லாமல் இந்த பிரம்மத்தில் வந்தது அப்படின்னு சொல்கிறீங்க காரணமே இல்லாமல் ஒரு நிகழ்வுங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னு ராமர் ஒரு கேள்வி கேட்குற சரியான கேள்வி தானே காரணமே இல்லாமல் ஒரு காரியம் எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார் அப்போ வசிஷ்டர் என்ன சொல்கிறன்னா ஒரு கற்றுக்கொண்ட விஷயத்தையோ இல்லை கற்பனை செய்து கொள்ள விஷயத்தையோ இது ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிறாங்க நீங்கள் ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டீங்க இல்லை ஏதோ ஒன்று கற்பனை செய்கிறீங்க இது ரெண்டுமே ஒன்று தான் அப்போ நீ எப்படி கற்பனை செய்து அதற்கு ஏற்றார் போல தான் உனக்கு தோற்றம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த பிரம்மத்தில் வந்து நீ வந்து ஒரு விஷயத்த சொல்லலாம் காரணம் இது 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 நடக்கிறதுக்கு இதுதான்ப்பா காரணம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லலாம் ஒரு சில இதுக்கு காரணமே இல்லை அது எதாச்சும் நடந்துருச்சியா அப்படின்னு ஒரு சில விஷயத்த சொல்லலாம் ஸோ இது ரெண்டுலேயுமே பொதுவாக பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பிரம்மம் அப்படிங்கிற ஒன்று தான் சரிப்பா இந்த பிரம்மத்துக்குள்ளே தான் இது நடக்குது இந்த பிரம்மத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா அது எந்த விதமான மாறுதலுக்கும் இல்லாமல் ஒரே சமமான ஒரு நிலையில் இருக்கக்கூடியது இந்த பிரம்மத்தினுடைய தன்மை அப்போ இந்த பிரம்மத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மத்தில் ஏன் காரணமே இல்லாமல் ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நடக்கக்கூடாது கண்டிப்பாக நடக்கலாம்ல எல்லாத்துக்குமே காரண காரியம் இருக்கணும்னு அவசியம் இல்லை காரணமே இல்லை காரண தான் ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா காரணமே இல்லாமல் ஒரு நிகழ்வு நடக்க முடியும்ல அப்படி காரணமே இல்லாமல் ஏற்பட்ட இந்த ஒரு தோற்றம் தான் இந்த ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதற்கு எந்த விதமான காரண காரியங்களும் கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ ராமர் மறுபடியும் கேட்குறார் இப்போ ஒரு அஞ்ஞானிகளை வச்சு பேசுவோம் நீங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு ஞானியினுடைய கண்ணோட்டத்துக்கு எல்லாமே சமம் இதுங்க எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க சரி ஒரு அஞ்ஞானியை வச்சு பேசுவோம் அந்த அஞ்ஞானியை வச்சு பேசும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் ஆன்மா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எப்படி தோன்றுச்சு நீங்கள் ஆன்மான்னு ஒன்று இல்லை எல்லாம் பிரம்மந்தான் உலகம் ஒன்று இல்லை எல்லாமே பிரம்மந்தான்னு சொல்கிறீங்க அது ஞானியினுடைய கண்ணோட்டத்தில் ஒரு அஞ்ஞானியினுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது ரெண்டு இருக்குன்னு தெரியுது இல்லையா இதுவரை முன்னாடி கேமரா இருக்குது நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது இது ஒன்று தானே அது இது அஞ்ஞானி நிலைங்கிறது ஒரு ஞானி சொல்கிறது சரி நான் அஞ்ஞானியாகவே இருந்துட்டு போகிறேன் இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த ஆன்மான்னு ஒன்று இப்போ இந்த நெத்திலன்னு உடம்புக்குள்ளே ஒரு ஆன்மா இருக்கு இந்த ஆன்மா எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாரு அப்போது வசிஷ்டர் என்ன சொல்கிறாருன்னா வானத்தில் வந்து மரம் வளருமா வளராது அதுக்கு சாத்தியமே இல்லை அதே போல் ஞானத்திற்குள்ள அஞ்ஞானம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது அசம்பாவிதமான ஒரு கேள்வி அதுக்கு வாய்ப்பே வந்து கிடையவே கிடையாது உண்மையிலேயுமே அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒரே சமபாவம் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாத்தையும் இரட்டை பாவமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு குணம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அஞ்ஞானம் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இந்த அஞ்ஞானமாகவே அந்த ஒரு தன்மை மாறுபட்ட ஒரு தன்மை இருந்தாலுமே அதற்குள்ளே பொதுவாக இருக்கக்கூடியது என்ன ஆன்மா அப்படிங்கிறது எப்போவுமே நிலச்சே தான் நின்றுட்டுருக்கு சரி இந்த இரட்டை தன்மை அப்படிங்கிறது மாறுச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாம் சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டுரும் இந்த இரண்டு நிலைகள்லையுமே ஆன்மா அப்படிங்கிறது எந்த விதமான மாறுதலும் அடையில இதில் வந்து ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு ஸோ ஆன்மா அப்படிங்கிறது எந்த வகையிலையும் மாறலை இதில் தெளிவாக புரிஞ்சுக்கும் ஞானம் அஞ்ஞானங்கிற அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலைக்கு அது சரியாக நமக்கு தோணும் நிலை மாறும்போது அந்த நிலைக்கு ஏற்றார் போல் நமக்கு வந்து தோன்றும் இவ்வளோதான் பெரிய எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்போது ஒரு காரண காரியம் இல்லாமல் நீங்கள் தான் எப்படி ஆன்மா தோன்றுச்சு அப்படின்னு கேட்டிங்களே சரிப்பா ஒரு காரண காரியத்தை வச்சு பேசுவோமே அப்படின்னு ஒன்றும் இல்லை பட் இருக்கட்டும் காரண காரியத்தை வச்சு பேசுவோமே அப்படி பேசும் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு காரணம் இப்படி தான் நடந்தது ஒரு படைப்பு அப்படிங்கிறது இப்படி தான் நடந்தது இது நடந்தால் இது நடக்கும் செயின் ரியாக்ஷன் மாதிரி நம்ம சயின்ஸ் பேசுகிற மாதிரி இதுக்கு இதான் காரணம் இதுக்கு இதான் காரணம் இதுக்கு இதுதான் காரணம்னு பேசிட்டே வந்தோம்னா கடைசி எங்கே போய் நிற்கும் முதல் படைப்பு எங்கே போச்சு அப்படின்னு போய் நிற்கும் இந்த முதல் படைப்பு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணமே இல்லை அதுக்கு உண்மையாலுமே காரணம் இல்லை அந்த முதல் அசைவு ஏன் நடந்ததுன்னா தெரியாது ஸோ அப்போ நீ கேட்கக்கூடிய கேள்வி ஒரு அர்த்தமே இல்லை இந்த ஆன்மே எப்படி தோன்றுச்சு அப்படின்னு கேட்டால் அதற்கு அர்த்தமே சொல்ல முடியாது அதற்கு விளக்கமே சொல்ல முடியாது அந்த முதல் அசைவு முதல் காரணம் ஏன்னே நமக்கு தெரியாது ஸோ அது வந்து அது அது அவசியமற்ற ஒரு கேள்வியாக போய் முடிஞ்சிருது இப்படி இல்லைனாலுமே மக்கள் இல்லை எனக்கு விளக்கி சொல்லே சொல்லியே தீரணும் அப்படின்னு கேட்டாலுமே ரெண்டு வகையில் சொல்லலாம் ஒன்று இறைவனுடைய படைப்பினால் ஏற்பட்டது முதல் விளக்கம் ரெண்டாவது எதர்ச்சியாக ஏற்பட்டது இவ்வளோ தான் அதாவது பரிணாம வளர்ச்சியின்பால் ஏற்பட்டது எதாச்சியானு சொல்ல வேண்டாம் முதல் ஒன்று இறைவனுடன் ஏற்பட்டது இன்னொன்று பரிணாம வளர்ச்சியினால் ஏற்பட்டது இந்த ரெண்டு விஷயம் தான் நம்மளால் சொல்ல முடியும் இறைவனால் ஏற்பட்டது அப்படிங்கிறது முட்டாள்தானமான ஒரு கூற்று இறைவன் எதற்கும் சார்ந்தவன் அல்ல பாட்டு சும்மா சிவனே நோக்காண்டிருக்காரு அதுதான் பிரம்மம் அதுக்கிட்ட எந்த விதமான அசையும் இல்லை இல்லை அது எந்த விதமான மேனேஜ் இல்லை அதனால் அது இதெல்லாம் கூடிய அவசியமும் கிடையாது ஸோ முதல் கேள்வி அவுட்டு ரெண்டாவது கேள்வி பார்த்தோன்னு வச்சுங்களேன் எதாச்சியாக நடந்தது சரிப்பா அதாவது பரிணாம வளர்ச்சியின்பால் நடந்தது இந்த பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொன்னோன்னா ஒரு கேள்விக்கு விடை தெரியல ஆனால் இதனால் இது நடந்தது இதனால் இது நடந்ததுன்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கும் இது இது ஏன் நடந்ததுன்னு அதுக்கு முன்னாடி ஒரு காரணத்தை சொல்கிறோம் இது ஏன் நடந்துதுன்னு அது முன்னாடி ஒரு காரணத்தை சொல்கிறோம் இதுக்கு இது காரணம் இதுக்கு இது காரணம் தான் சொல்லிகிட்டே இருக்கும் சோர்ஸுக்கு போய் நிற்கிறதுக்கு நமக்கு தெரியல இப்படியே பின்னாடி இதுக்கு இது காரணம் இதுக்கு இது காரணம்னு போயிட்டே இருந்தோம்னா மறுபடியும் சோர்ஸுக்கு போயிடுவோம் சோர்ஸுக்கு போனால் அந்த சோர்ஸ் ஏன் நடந்ததுன்னு கேட்டால் தெரியல ஸோ இந்த இரண்டு நிலைகளுமே வந்து அர்த்தமற்ற ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது அந்த முதல் அசைவு அப்படிங்கிறது ஏன் நடந்ததுன்னே தெரியாது ஸோ ஒரு ஆன்மா அப்படிங்கிறது எப்படி இங்கே வந்தது அப்படின்னு கேட்டால் தெரியாது உண்மையிலையுமே இதெல்லாம் இங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இறைவனாலும் படைக்கப்படல பரிணாம வளர்ச்சினாலும் இங்கே எதுவுமே ஏற்படலை அப்படின்னு சொன்னால் அப்போ இங்கே இப்போ இப்போ நம்ம இங்கே இருக்கமா அப்போ உண்மையாலுமே அப்படின்னு கேட்டால் அதுதான் பியூட்டிஃபுல்லான ஒரு கேள்வி உண்மையாலுமே இங்கே பார்க்கக்கூடியது எதுவுமே கிடையாது சிருஷ்டி படைப்பு அப்படிங்கிறது இங்கே ஒன்று நடக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க உன்னுடைய ஒரு ஆன்மா அப்படிங்கிறது ஒன்று தோன்றுச்சு ஃபஸ்ட்டு அது ஏன் தோன்றுச்சுன்னு தெரியல அந்த தோன்றுனதுக்கு பிறகு நீயா ஒரு சில கற்பனைகள்லாம் செஞ்சுட்டு இந்த இடத்துல இந்த உலகம் இருப்பது போலவும் இந்த உலகத்திற்குள்ளே இந்த மாதிரி நிகழ்வுகள் நடப்பது போலவும் நீயா கற்பனை செஞ்சுக்கிட்டே தவிர அஞ்ஞானத்தின் வசத்தினால் இது எல்லாமே இருக்கிறதாக நீ கற்பனை செய்து கொண்டேயே தவிர உண்மையாலுமே இங்கே எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாங்க நீ பார்ப்பதிலிருந்து உணர்வதிலிருந்து இங்கே உண்மையாலுமே எதுவுமே கிடையாது இது எல்லாம் ஒரு சொப்பனம் போல் உன்னுடைய கனவு தான் இது எல்லாமே நீ இதை உண்மைன்னு நம்பிக்கிட்டுருக்கிற வரைக்கும் தான் இது உண்மை நெருப்புனால் சுடும் தண்ணினால் குளிரும் காற்றுனா உணர முடியாது காற்றுனா வீசும் அப்படிங்கிறதெல்லாம் ஆதியில் தோன்றிய ஒரு கற்பனை அது நாளாக 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 திடப்பட்டு அது நிலச்சி வந்துருச்சு அவ்வளோதானே தவிர மித்தபடி இங்கே எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாங்க அப்போ முடிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இங்கே கூறக்கூடிய சாஸ்திரங்கள் அப்படிங்கிறது எதுக்கு விசாரணை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் எதிர்க்கு எல்லாமே பிரம்மத்தில் இருந்தது தான் பிரம்மம் ஏதாவது ஒரு மாறுபாடுக்கு உட்பட்டால் அது இல்லை அப்போ எந்த மாறுபாடுக்கும் உட்படாத ஒரு விஷயத்தில் சிருஷ்டி அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய படைப்புங்கிறது எப்படி ஏற்படும் ஸோ இந்த இடத்துல உண்மையாலுமே எதுவுமே இல்லை இருக்குதுன்னு நினைக்கிறதெல்லாம் உன்னோட அஞ்ஞானம் நீ ஞானங்கிற அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டேன்னு இது எல்லாமே கனவு தான் கனவு அப்படிங்கிறது உன்னால் நல்லபடியாக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு அப்புறம் ஆமர் மறுபடியும் விடாமல் ஒரு வார்த்தையை கேட்குறாரு இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அவர் இன்னும் அந்த இரட்டைத்தன்மையிலேருந்து விலை வர்றதா அதே கிடையாது ராமர் கேட்டுக்கிட்டே இருக்கார் அந்த இன்னும் அந்த அந்யான பாதையிலிருந்தே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கார் பதார்த்தங்கள் இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு பொதுவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு வகையாக சொல்லலாம் ஒன்று இங்கே இருக்கக்கூடிய எல்லா திட சம்பந்தமான பொருட்கள் அதாவது ஒன்று ஒன்று ஊடுருவ முடியாது ஒன்று ஒன்று போய் மேஜ் ஆகி மிக்ஸ் ஆக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய திட சம்பந்தமான இந்த இந்த தூள உடல் மாதிரி ஒரு உடம்பையும் இன்னொரு உடமையும் மிக்ஸ் பண்ணி மேஜ் பண்ண முடியுமா முடியாது உருக்கியாக ஊற்ற முடியும் முடியாது ஸோ ஒரு திட சம்பந்தமானது ஒன்று ஒன்று ஆகாது அதே நேரத்தில் இந்த மாதிரி திட சம்பந்தம் இல்லாமல் ஒன்று ஒன்று மேஜ் ஆகக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய சூக்கும தேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூக்குமமாக இருக்கக்கூடியது ஸோ தூளமாக இருக்கக்கூடியது மேஜ் ஆகாது சூக்கமாக இருக்கக்கூடியது ஆகும் ஸோ இந்த மாதிரி இரண்டு விதமான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இந்த மாதிரி இரண்டு விதமான விஷயங்களோடு சேர்ந்து தான் இந்த உடல் அப்படிங்கிறது இயங்கிக்கிட்டு இருக்குது இந்த தூளமான இந்த உடலுக்குள்ளே இந்த சூக்கமமான அந்த ஒரு உடலும் எப்படி சேர்ந்து இருந்து இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் இது எப்படி ரெண்டும் சேர்ந்து மே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருனா பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தேகத்தில் தேகத்தினுடைய இருதயம் அப்படின்னு சொல்லக்கூடியது மூளையில் இருக்குது அப்படிங்கிறார் நம்மளுடைய தான் பேசுகிறார் வேற ஒன்றும் இல்லை இந்த தேகத்தில் வந்து இருதயம் அதாவது மூளைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிராண் மூளைக்குள்ளே இருந்து இந்த பிராணனானது உடலுக்கு வெளியவும் உள்ளேயும் போய் அது பாட்டுக்கு தொடர்ந்து அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது இந்த வந்த இந்த போய் வரக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா இது போல இது இதை வச்சு தான் இந்த உடலும் அதாவது தூளமான இந்த உடலும் சூக்கமமான அந்த ஒரு தன்மையும் ஒன்றா வேலை செஞ்சிகிட்டு இருக்குது இது வெளியே போகவும் உள்ளே வரவும் வெளியே போகவும் உள்ளே வரவும் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறார் அப்போ ராமர் மறுபடியும் இது ஒரு துருத்தி போல் துருத்தின்னு என்ன இந்த இப்படி புஷ் புஸ்களை அடிப்பாங்க தெரியுமா இந்த அந்த காலத்தில் இந்த கொள்ளர்கள்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா இந்த நெருப்பு இது பண்ணுறதுக்கு அப்படி புஷ் புஷ்க்குன்னு நடிப்பாங்கள்ல அந்த அந்த தூருத்தி மாதிரி இப்படி இப்படி இழுத்து ஊதுறது இழுத்து ஊதுறது இப்படி தான் உடம்பு வேலை செஞ்சுட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ராமர் ஒரு வார்த்தை கேட்குறாரு இந்த துருத்தி இயக்கிக்கிட்டு இருக்கான்ல அந்த இயக்கிறவனுக்கு இயக்க இந்த துருத்தியை வேலை செய்ய வச்சா தான் ஒருத்தன் வேலை செய்ய வைக்கணும் வேலை செஞ்சு வச்சா தான் அந்த துருத்தி அப்படிங்கிறது வேலை செய்யுது அப்போ அந்த வேலை செய்ய வை வேலை செய்கிறவனை யார் வேலை செய்ய வைக்கிறான் நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் அடிக்கிறதுனால அந்த மிஷின் வேலை செய்து என்னை யார் வேலை செய்ய வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு அதே போல் ஒன்று நூறாவதும் நூறு ஒன்றாவதும் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது அசைவு உள்ள ஒரு விஷயம் அசைவற்ற கல்போல் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு அது மாறுவதாகவும் இருக்குது இது எப்படி நடக்குது ஒரு சில அசைவுகள் தாவரங்களாகவும் ஒரு சில அசைவுகள் மிருகங்களாகவும் ஒரு சிலது மனிதர்களாகவும் தேவர்களாக அசுரர்களாகவும் மாறுபட்ட தன்மை உள்ளது இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறான் வசிஷ்டர் சொல்கிறாரு ஒரே வார்த்தையில் பதில் முடிச்சிட்டார் எல்லாத்துக்கும் உணர்ச்சி அப்படிங்கிறது தான் காரணம் எல்லாத்துக்குமே உணர்ச்சி அப்படிங்கிறது தான் காரணம் நீ என்ன நினைச்சியோ அந்த நினைச்சதற்குண்டான வெளிநோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தூரமான ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படுது அவ்வளோதான் ஸோ உன்னுடைய உணர்வுதல் அப்படிங்கிறது எப்படி இருக்கோ அதை பொறுத்து உனக்கு என்ன நிகழ்வு உனக்கு என்ன தேவை என்ன தோற்றம் அப்படிங்கிறது அந்த ஏற்படுது இவ்வளோ தான் இதை தவிர வேறு எதுவுமே இல்லை அவர் அத்தனை கேள்வி கேட்டார் அத்தனைக்கும் ஒரே போடு முடிஞ்சுது உணர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையினால்தான் இத்தனை இயக்கங்களும் முழுக்க முழுக்க நடந்துக்ட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராமர் உட்டவாட்ட காலம் அவர் என்ன சொல்கிறேன்னா இந்த தேகமானது தன்னிச்சை இயங்காது இது வந்து அசேதனமானது அப்படின்னா அசையாத தன்மை கொண்டது ஆனால் இதற்குள்ளே சூட்சமமாக இருக்கக்கூடிய அந்த அசைவு கொண்ட அந்த ஒரு பிராணன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா எப்படி இதற்குள்ளே பூந்து இந்த அசைவற்ற ஒரு தன்மையை அசை வச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறார் வசிஷ்டர் இந்த இடத்துல தான் சொல்றார் மூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது ஆதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா ஆதி வஸ்து இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கிட்ட ஒரு அசைவோ மாறுபடக்கூடிய தன்மையோ அப்படின்னு சொல்லக்கூடிய விளக்கம் அந்த இடத்துல இல்லவே இல்லை அந்த இடத்துல எந்த விதமான மாறுதலும் இல்லை அதுக்கிட்ட எந்த விதமான தன்மைகளும் இல்லை அது பா அது அப்படியே இருக்குது அவ்வளோதான் அப்படி தான் சொல்ல முடியாது அது அப்படியே இருக்குது அவ்வளோ தான் அப்படி தான் சொல்ல முடியும் சரிங்களா இந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் சம்வித் அப்படின்னு சொல்லுவாங்க அது 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 இருக்குது இருந்தது இருக்குது இருக்கும் எந்த மாறுபாடும் இல்லாமல் அது அது பாட்டுக்கு அது அப்படியே இருக்கும் இதுதான் ஆதின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை இதற்கு எந்த விதமான ஒரு தங்கு தடைகளோ எந்த விதமான ஒரு விருப்பு வெறுப்போ விளக்கங்களோ எதுவுமே வந்து அதற்கு கிடையாது அப்போ எப்பொழுதும் சாந்தமாயும் அசைவற்று இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்திற்குள்ளே ஏதாவது ஒரு மாறுதல் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் மாறுதல் ஏற்படாது நீ பேசுறது எல்லாமே இந்த பூமி சம்பந்தமான இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சே பேசிக்கிட்டே இருக்கேன் ஆனால் உண்மையாலுமே இந்த பூமி அப்படிங்கிறதே உண்மையாலுமே உருவாச்சா அப்படின்னு கேட்டால் எந்த விதமான அசைவுமே இல்லாத எந்த விதமான தன்மைகளுமே இல்லாத ஒன்று இதெல்லாம் உருவாக்கியிருக்குமா அப்படின்னு கேட்டால் உருவாக்கியிருக்காது நீனு சொல்லக்கூடிய அந்த ஆன்மான்னு சொல்லக்கூடியது ஒரு சின்ன ஒரு எனர்ஜி பார்ட்டிகள் அந்த பிரம்மத்தில் ஒன்று உருவாச்சு அவ்வளோதான் அதுதான் அது உண்மை அது இல்லைன்னு இல்லை அது எப்படி நடந்ததா தெரியாது ஒரு சின்ன அசைவு வந்து அந்த அசைவு ஏன் வந்ததுன்னு தெரியாது ஸோ அந்த ஒரு அசைவு இருக்குது பார்த்தியா அது அது நடந்தது அது இல்லைன்னு எல்லாம் இல்லை அதற்கு பிறகு நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே உன்னோடைய கற்பனை அவ்வளோதான் உன்னுடைய கற்பனை தான் முழுக்க முழுக்கவே தவிர உண்மையாலுமே இங்கே இருக்கக்கூடிய உலகம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க நீ பார்ப்பது அனைத்தும் இங்கே எல்லாமே போய் நீ எதுவுமே இங்கே இல்லை இது அத்தனையும் கற்பனை அஞ்ஞானம் வலுத்திருக்கக்கூடிய நேரம் வரைக்கும் இது எல்லாம் உண்மையாக தெரிந்தது ஞானமானது சித்தித்த அந்த நொடியிலே இது எல்லாமே கனவு போல் மாறிடும் எல்லாத்தையும் நீயே உருவாக்கி வச்சிருக்க அது நீயே உணர்ந்திருக்க அப்படிங்கிறத நீ புரிஞ்சதுக்கப்புறம் இது எல்லாமே கற்பனை ஆகும் இந்த இடத்துல என்ன இருக்கும் ஒன்றுமே இருக்காதுனால லிட்ரலாக ஒன்றுமே இருக்காது நீ அந்த பிரம்மத்தினுடைய சுரூபத்தோடவே பயமாறிடுவேன் இவ்வளோதான் இதுதான் நிதர்சனம் இதை எடுத்து ஏற்றார் போல் நான் உனக்கு ஒரு விருத்தம் அந்த ஒரு கதையை ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார் ஸோ அது என்ன கதை அப்படிங்கிறது அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் ஸோ அவங்க வந்து ஒரு எக்ஸ்டென்சிவாக சொல்லி முடிச்சிட்டாங்க எதுவுமே இல்லை ஸோ போனால் நீங்கள் இல்லை நான் இல்லை எதுவுமே இல்லை லிட்ரல் இந்த இந்த உலகமோ அண்ட சராசரத்தில் நீ பார்க்கக்கூடிய எந்த விஷயமுமே இங்கே இல்லை எல்லாம் உன்னுடைய கற்பனையே அன்றி வேறு எதுவுமே இல்லைன்ட்டாங்க இது லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் நம்ம நல்லா பார்த்துருக்கலாம் நம்ம உடலோடு இருக்கும்பொழுது இந்த விஸ்பியன் ராத்து அவங்க சொல்லுவாங்க உடலோடு இருக்கும்பொழுது எல்லாம் உண்மைன்னு நினச்சேன் ஆன்மரூபம் எடுக்கும்பொழுது ஏதோ தூங்கி எந்திரிச்ச மாதிரி இருந்தது இவ்வளோ நாள் வாழ்ந்ததெல்லாம் வெறும் ஒரு கணவாங்க எல்லாம் உண்மையிலும் உண்மையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படிம்பாங்க வசிஷ்டர் அதுக்கு மேலே போய் அந்த ஆணித்தனமாகவே சொல்லிட்டார் ஸோ யா பார்ப்போம் இனி நம்ம ஞானம் அடையும் போது இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது புரிய வரும் இப்போ நம்ம அறிவாக வச்சுக்கலாம் அந்த ஞா அறிவனுடைய முதிர்ச்சி ஞானம் அந்த இடத்துல வரும்பொழுது இவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது தெளி தெளிவாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஸோ இதான் இன்றைக்கு உண்டான பதிவு எனக்கு புரிஞ்சிருக்குமா இல்லை ஏதாச்சும் குழப்பியிருக்குமான்னு எனக்கு தெரியல பட் அடுத்த பதிவில் இதுக்கு என்ன ஒப்பான ஒரு கதையில் வந்து சந்திப்போம் ஸோ அதுவரையும் தொடர்ந்து நினைவுகள் நான் அவங்க இதில் தண்ணி நன்றி